மயிலை ஸ்ரீ வேங்கடசாமி நாத்தார் எழுதிய சங்ககால வரலாற்று ஆய்வுகள் என்ற ஒரு நூலை நான் படிக்க நேர்ந்த போது என்னுள் பலவிதமான ஒரு தாக்கங்கள் ஏற்பட்டது. என்னவென்றால், சங்ககால தமிழக வரலாற்றில் இருக்கக்கூடிய சில செய்திகள் என்று நாம் பார்க்கும்போது அவற்றை மிக பேரளவிலான எண்ணங்களோடு ஆய்வு செய்து தந்திருக்கின்றார். அத்தகைய ஆய்வில் நம்மை கவர்ந்திருக்கக்கூடிய சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விளைகிறேன். தொல்காப்பியர் காலம் குறித்த ஒரு வினாவிற்கு விடை கூறக்கூடிய தன்மை உடைய ஆய்வு நூலாகவும், தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 32 உத்திகள் பற்றிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையதாகவும் இந்த நூல் அமைந்திருக்கின்றது. கௌடிலியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் 32 உத்திகள் பற்றிய ஒரு கருத்தாக்கம் அமைந்திருக்கின்றது. அந்த 32 உத்திகளும் தொல்காப்பியத்தில் இருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. அர்த்த சாஸ்திரத்திலிருந்து தொல்காப்பியம் எடுத்துக்கொண்டதான தகவல்களையே வரலாற்று ஆய்வாளர்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு கட்டுரையை நாம் இந்த மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களினுடைய ஆய்வில் நாம் கடந்து செல்ல முடிகிறது. அதாவது, இந்த ஆய்வில் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய 32 உத்திகள், அதே போல அர்த்தசாஸ்திரம் என்பது காலம் இன்னும் அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு நூலாக அர்த்தசாஸ்திரம் என்பது விளங்குகிறது. இந்த அர்த்தசாஸ்திரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல வகையான தகவல்கள் நூற்பாக்கள் அனைத்தும் இடைச்செருகல்களானவை தென் நாட்டிலிருந்து ஒரு அந்தனர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரால் இந்த அர்த்தசாஸ்திரம் என்பது இடைச்செருகல்கள் அவரால் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி செய்யப்பட்ட அந்த இடைச்செருகலில் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 32 உத்திகளையும் அர்த்தசாஸ்திரத்தில் சேர்த்திருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவலை நமக்கு சங்க இலக்கிய சங்ககால வரலாற்று ஆய்வாக மயிலை சீனி அவர்கள் சுட்டி செல்கின்றார். அதே போல நாம் யவனிகா என்ற ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த யவனிகா என்ற சொல்லுக்கான ஒரு செய்தி என்னவென்றால், எழினி என்று சொல்லக்கூடிய திரை சிலையை குறிக்கக்கூடியது. இந்த யவனிகா என்ற சொல் எங்கிருந்து வந்தது என்பதற்கு ஒரு ஆய்வையே நடத்தி மிகப்பெரியதொரு தமிழ் கொடையை ஐயா அவர்கள் செய்திருக்கின்றார். திரை சிலைக்கு எழினி என்ற பெயர் உண்டு. சமஸ்கிருத மொழியில் யவனிகா என்ற பெயரும், திரை சிலை என்ற பொருள் உடைய யவனிகா என்ற இந்த சமஸ்கிருத சொல் யவன என்ற சொல்லிலிருந்து தோன்றியது என்றும் கருதப்படுகின்றது. அப்படி என்றால் யவன என்ற அந்த சொல் எங்கிருந்து வந்தது? சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்ததா என்று பார்க்கும் போது, இல்லை, யவனர்களிடமிருந்து இந்த சொல் இடம்பெயர்ந்து வந்திருக்கின்றது என்ற ஒரு வரலாற்று ஆதாரத்தோடு பல தகவல்களை நமக்கு சுட்டி சொல்கின்றார். இவருடைய ஒவ்வொரு ஆய்வு கட்டுரைகளிலும் இவர் சொல்ல வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், சங்ககால மக்களினுடைய பழக்க வழக்கங்களை அடிப்படையாக கொண்டு பயன்படுத்தப்பட்ட பல சொற்களை இவர் எடுத்தாழ்ந்திருக்கின்றார். ஓரை என்று சொல்லுகிறோம். இந்த ஓரை என்று சொல்லக்கூடிய சொல் தமிழ் சொல்லா வடமொழி சொல்லா என்ற ஒரு ஆய்வை நடத்தி அந்த ஆய்வில் வெற்றிகரமான ஒரு விடையும் நமக்கு தருகிறார். ஓரை என்பது தமிழ் சொல் என்பது ஒரு சாரருடைய கருத்து. மற்றொரு சாரர் வடமொழி என்று சொல்கிறார்கள். இந்த ஓரை என்ற சொல்லினுடைய வேர் சொல் எங்கு என்று பார்க்கும் போது, தமிழில் ஓரை என்பது கூட்டம் என்ற ஒரு பொருளை, ஆயர் கூட்டம், அதாவது தோழியர் கூட்டம் என்ற ஒரு பொருளை உடையதாக சங்கப்பாக்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. ஆக இந்த ஓரை என்பதற்கு பல பொருள்கள் என்று சொல்லும் பொழுது நாளிகை அல்லது நேரம், ராசி இவற்றை குறித்த பிற்காலத்தில் அதனுடைய பயன்பாடு மாறி இருக்கின்றது. அந்த பிற்கால பயன்பாடு மட்டுமே நிலைத்த சொல்லாக நாம் இன்று பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழ் மொழியில் ஓரை என்ற சொல் ஒரு கூட்டத்தை அல்லது தோழியர் கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம் என்ற வரலாற்று ஆதாரத்தை மெய்ப்பிக்கின்றார். சரி, இந்த ஓரை என்ற சொல் நாளிகையையும் ராசியையும் குறிக்கக்கூடியது என்று பார்க்கும்போது அது எந்த தேயத்திலிருந்து வந்தது என்பதற்கு ஒரு விடையையும் தருகிறார். ஓரை என்பது நம்முடைய வடமொழி சொல்லும் அல்ல, தமிழ் சொல்லும். தமிழ் சொல் என்பது பொருள் வேறுபட்டதாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இங்கு கிரேக்க சொல்லாக அவர் எடுத்தாண்டிருக்கின்றார். நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய ஓரை என்ற சொல் கிரேக்க சொல்,
அந்த சொல் தரக்கூடிய பொருள்தான் நாளிகை அல்லது ராசி என்ற பொருளை உணர்த்தக்கூடியது என்ற தகவலையும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாக செய்திருக்கின்றார். அதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த மன்னர்கள் பற்றிய கலப்பிரர் ஆட்சி தமிழகம், சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், மூன்றாம் நந்திவர்மன் இவர்களை பற்றிய வரலாற்று ஆய்வுகளையும் இந்த நூலில் மேய்கிட்டு காட்ட இருக்கின்றார். மற்றும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால், இந்த நம்முடைய அதாவது தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, முன்னீர் வழக்கம் மகிழ்வோடு இல்லை என்று சொல்லுவோம். இந்த முன்னீர் வழக்கம் மகிழ்வோடு இல்லை என்பது இளம்பூரணமும் எப்படி உரை வகுத்திருக்கின்றது என்பதை ஆய்வு நோக்கில் எடுத்துக்கொண்டு, அதாவது நச்சினார்க்கினியர் அந்த முன்னீர் வழக்கம் என்பது கடல் வழி பயணமும் பெண்கள் செய்யக்கூடாது, தரை வழி பயணமும் ஒரு நாடு விட்டு மற்றொரு நாட்டிற்கு செல்லக்கூடாது என்ற ஒரு தகவலை நச்சினார்க்கினியர் உரை நமக்கு நல்குகிறது. ஆனால் இளம்பூரணர் திட்டவட்டமாக என்ன சொல்கிறார், முன்னீர் வழக்கம் என்பது கடல் நீர் என்பது மட்டும்தான் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். இதை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு சான்று நமக்கு கிடைக்கின்றது. அந்த கல்வெட்டு சான்று இந்தியாவிலிருந்து அப்பாற்பட்டு சென்ற இளங்கண்ணன், அதாவது இரண்டு அண்ணன் தம்பிகள், அந்த இளங்கண்ணன் அவருடைய கண்ணன் இளங்கண்ணன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிகள் இருவரும் தன்னுடைய மனைவியோடு அவர்களுடைய மனைவியோடு இந்த நாடு விட்டு பிழைப்பு தேடி அல்லது வணிகத்தினுடைய பொருட்டாக அயல் நாடுகளுக்கு சென்றார்கள் என்பதை மெய்ப்பிக்கக்கூடிய கல்வெட்டு சான்று ஒன்று கிடைத்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி, முன்னீர் வழக்கம் மகிழ்வோடு இல்லை என்ற ஒரு இளம்பூரணருக்கும் நச்சினார்க்கினியருக்கும் இடைப்பட்ட ஒரு வேறுபட்ட கருத்தை ஆமோதித்து அவர் இளம்பூரணருடைய கருத்தை ஏற்று ஒரு முடிவுக்கு வருகின்றார். இப்படிப்பட்ட பல்வேறு விதமான ஆய்வுகளை உட்கொண்டதாக இருக்கிறது. நாம் இலங்கை மற்றும் இவர் இந்த செய்தியை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். இலங்கை முழுவதும் முருகனுடைய வழிபாடு என்பது கதிர்காமம் என்ற கோயிலை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றது. அந்த கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய முருகன் இருந்த இருப்பிடம் எது என்பதையும், அங்கு வாழ்ந்த மக்கள் அந்த முருகனை எவ்வாறு வணங்கினார்கள், அந்த மக்கள் இன்று இருக்கின்றார்களா அல்லது இல்லையா என்பதையும் இவர் தன்னுடைய ஆய்வில் சுட்டி செல்கின்றார். அதே போல பல்வேறுபட்ட வச்சிரநந்தி நம்முடைய பல்வேறு சங்கங்கள் பற்றிய ஒரு செய்தியையும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக தவறான கருத்துக்களை மறுத்து நிலைநாட்டக்கூடிய உண்மையை நிலைநாட்டக்கூடிய கருத்துக்களையும் இவர் தன்னுடைய ஆய்வில் எடுத்திருக்கின்றார். வச்சிரநந்தியால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு பள்ளியாக பார்க்கப்பட்ட ஒரு செய்தி, அதை நம்முடைய ஆன்றோர் பெருமக்கள் இது கல்வி கற்பிக்கக்கூடிய கூடமாகத்தான் ஒரு காலத்தில் இருந்திருக்கின்றது என்று கூறினார்கள். அவற்றையெல்லாம் மறுத்து இந்த வச்சிரநந்தியினால் பாண்டித்துறை தேவரால் உருவாக்கப்பட்ட நான்காம் தமிழ்ச்சன் வச்சிரநந்தி உருவாக்கப்பட்ட அந்த சங்கமும் ஒன்றே என்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்கும் இந்த முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆய்வாக இவருடைய அமைந்திருக்கின்றது என்றால் அதில் மாற்றம் இல்லை. மயிலை சீனி வேங்கடசாமி தனித்தமிழ் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர், மேனாட்டார் உதிரிப்பாகம் இருக்கக்கூடிய கடை ஒன்றில் எழுத்தாளராக வேலை பார்த்தவர், பல்வேறு விதமான ஆய்வுகளை எழுதி தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொண்டாற்றி இருக்கின்றார். இவர் எழுதிய எண்ணற்ற நூல்களில் எல்லாமே ஒவ்வொன்றிற்கும் முனைவர் பட்டம் தரக்கூடிய ஆய்வுக்கு ஒப்பானதாக இந்த ஆய்வுகளை எழுதியிருக்கின்றார். தமிழ் பேரறிஞர்களினுடைய கருத்துக்களை மறுத்து, எஸ் வையாபுரி பிள்ளையினுடைய கருத்துக்கள் ஆங்காங்கே இந்த நூலில் மறுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மறுத்து சொல்லப்பட்ட கருத்திற்கு துணிவான ஒரு செய்தியையும் இவர் தன்னுடைய நூலில் சுட்டி சொல்கின்றார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவர் தன்னுடைய ஆய்வில் பரந்துபட்ட ஒரு எல்லையை வகுத்துக் கொண்டு அந்த எல்லைக்காக இவர் நிறைய ஆய்வுகளையும் நூல்களையும் பயின்றிருக்கின்றார் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை. மூன்றாம் ஒவ்வொரு துறைமுகப்பட்டினம் பற்றிய கருத்துக்களை இங்கு சொல்லி சொல்கிறார். பரதநாட்டியம் என்பது தமிழ்நாட்டிற்கே உரிய கலை. அன்று முதல் இன்று வரை பரதநாட்டியம் என்பது தமிழ்நாட்டில் பேரும் புகழும் பெற்று திகழ்கிறது. இந்த பரதநாட்டியம் என்னும் கலை வட இந்தியரும் மேல்நாட்டு ஐரோப்பியரும் இக்காலத்தில் பயில தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த கலை தமிழ்நாட்டிற்கு உரியது என்பதை
மிதிக்கக்கூடிய பல்வேறு சான்றாதாரங்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் முழுமையான செய்தி களஞ்சியம், தமிழர்களினுடைய கலைகளினுடைய களஞ்சியமாக இந்த நூல் திகழ்கிறது. சங்ககாலத்திலிருந்து கட்டடக்கலை, சிற்பக்கலை, இசைக்கலை, ஓவியக்கலை யாவும் தமிழகத்தில் செழித்து வளர்ந்து பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்பதை இவர் தன்னுடைய நூலில் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். பாண்டிய காலத்தில் வரலாற்றில் ஒரு அரிய புதிய செய்தி என்றொரு கட்டுரையும் இவர் வகுத்திருக்கின்றார். சங்க காலத்தில் மூவேந்தர் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னங்கள் பற்றிய ஒரு ஆய்வையும் அந்த இந்த நூலில் அவர் சுட்டி சொல்கிறார். மாமல்லபுரத்தினுடைய ஜைன சிற்பங்கள் பற்றியும் எழுதியிருக்கின்றார். அதே போல எஸ் வையாபுரி பிள்ளை, நீலகண்ட சாஸ்திரி, ராமச்சந்திர தீட்சிதர், ராகவையங்கார், டி எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரி போன்ற பேராசிரியர்கள் எழுதிய தவறான கருத்துக்கள் பலவற்றை சுட்டி காட்டியிருக்கின்றார். இவருடைய தொல்காப்பிய ஆய்வுரை என்று சொல்லக்கூடிய இந்த கட்டுரையில், இந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரை மிகவும் போற்றுவதற்குரிய ஒரு கட்டுரையாக அமைந்திருக்கின்றது. மேலும் இந்த நூலில் சங்ககாலத்து பிராமி கல்வெட்டுகள் பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை, புத்த ஜாதக கதைகள் பற்றிய கட்டுரை என்று எல்லையில்லாத பல்வேறு ஆய்வு தகவல்களை இவர் தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மயிலை சீனி வேங்கடசாமி நாட்டுடைய நூலாக கருதப்படுகிறது. இந்த நூலில் தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியத்தினுடைய மெய்ப்பாட்டியலில் 7 சூத்திரங்கள் நாட்டிய சாத்திரத்தினுடைய மொழிபெயர்ப்பாக இருந்தால் கூட தொல்காப்பியமும் கிமு 2 நூற்றாண்டிற்கு பிற்பட்ட நூல் ஆதலின் நாட்டிய சாஸ்திரம் கிமு 2 நூற்றாண்டிற்கு முன்னது என கொள்ளத்தகம் போன்ற அரிய தகவல்கள் அடங்கிய கருத்துக்கள் இவருடைய நூலில் காணப்படுகிறது. என்று சொன்னோம், அந்த முருகன் என்பதும் கந்தன் என்பதும் வேறு வேறு என்ற ஒரு செய்தியை இந்த இடத்தில் சுட்டி காட்டுகின்றார். கந்தன் என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கதிகாமத்தில் இருந்த அந்த கந்தன், அவர்கள் மலைவாழ் மக்களாக இருந்த அந்த கந்தனை கடவுளாக கருதி வழிபட்டார்கள் என்ற ஒரு செய்தியும் நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தொல்காப்பிய ஆய்வுரையில் அறிவன், அறிவர் என்ற சொல்லிற்கான மிகப்பெரியதொரு ஆய்வை நடத்தியிருக்கின்றார். அறிவர் என்று சொல்லப்படக்கூடியவர் யார்? அவர் துறவியரா, அல்லது இல்லற வாழ்க்கையை துறந்து வாழக்கூடிய முனிவர்களா, அல்லது கற்றறிந்த சான்றோரா என்ற ஒரு கேள்விகளை எல்லாம் தொடுத்து அவற்றிற்கு தெளிவான ஒரு விடையும் தந்திருக்கின்றார். பனியும் வெயிலும் கோதீரும் யாவும் துணியில் கொள்கையோடு நோன்மை எய்திய கனி உச்சரிந்த கணியன் முல்லை என்ற இந்த அறிவன் என்பதோடு தொடர்பு படுத்தி ஒரு விடையையும் நமக்கு பகர்கிறார். பாணன், கூத்தன், விரளி, பரத்தை, யானம் சான்ற அறிவர் கண்டோர் என்ற சொல்லில் அறிவர் என்போர் பற்றி ஒரு வார்த்தை வருகிறது, சொல் வருகிறது. அந்த சொல்லை பயன்படுத்தி அறிவர் என்போர் யார் என்ற ஒரு விடையும் தருகிறார். அதே போல இந்த அறிவர் என்ற சொல் ஒரு சமயத்தை குறிக்கக்கூடிய, ஒரு சமயத்தினுடைய குறிப்பிட்ட ஒரு மத துறவியை சொல்லக்கூடிய ஒரு பெயராகத்தான் நாம் இன்றளவும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது. இப்படிப்பட்ட பல அரிய தகவல்களை உள்ளடக்கிய ஒரு நூலாக சங்ககால வரலாற்று ஆய்வுகள் என்ற இந்த நூல் அமைந்திருக்கின்றது. இந்த நூலை அனைவரும் படித்து தமிழ் மொழியினுடைய பண்பாடு, தமிழ் மொழியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் அறிந்து தெளிவோமாக. நன்றி. நேரம் சரியா பயன்படுத்தி இருக்கிறேன்னு தெரியல. சரியா இருக்கு, நன்றி. உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு நூல் கருத்துரை. என வரலாற்று அறிஞராக போற்றப்படுகின்ற மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுடைய மற்றவர்களிருந்து ஒரு மாறுபட்ட, ஒரு சார்பு மனப்பான்மை அற்ற ஒரு வரலாற்று கருத்துக்களை ஆய்வுபூர்வமாக சொல் ஆய்வில் தொடங்கி முழுமையாக அந்த ஆய்வை கொண்டு நம்மிடம் சேர்க்கக்கூடியவர். அந்த ஆய்வையும் அந்த ஆய்வு நூலையும் முழுமையாக கொண்டு சேர்க்கின்ற விதமாக உங்களுடைய கருத்து அமைந்திருந்தது. உங்களுடைய கருத்துரைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.